Good morning, students. Hope you all fine after this never. Okay, let us get into the revision for your unit test 2. So what we had revised in what we have studied unit 3 plant kingdom. So this is the portion for your unit test. Hope you all know that. So, plants, we have seen about the plants. So, plant kingdom paathom, plants la vandu eukaryotic, prokaryotic organism nu paathom, okay, eukaryotic nu paathom, then reproduction sexual avum irukum, asexual avum irukum. Plants may live on land as well as in water, heterotropic or autotropic or chemotropic and pathom. Then the characteristics we have studied that multicellular or unicellular nu pathom, photosynthesis prepare pannum, so photosynthesis process nadakkum, so it will prepare their own food nu pathom, and life history also we had seen. Okay, so based on the presence of vascular tissues, seeds and the structure, we had classified the plants. Yes, right. Then accordingly we have cryptogam, phanerogam, talophyta, bryophyta, pteridophyta, gymnosperms, angiosperms, all gave fungi, lichens, monocot and dicot na classify pannadha paathom. Then cryptograms na seedless plant, phanerograms na seed bearing plants appdin paathom. Non vascular na xylem phloem tissues alla irukadhu, vascular na xylem phloem tissues alla irukum. Xylem enna pannum, water carry pannittu pogum, water root la nde water absorb pannittu ella parts ku kodukum. ஃப்ளோயம் என்ன பண்ணும், மினரல்ஸ் ஆல்சோ அதர் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ரூட்ல இருந்து அப்சர்வ் பண்ணி எல்லா பார்ட்டும் கொடுக்கும். ஸோ இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் நம்ம வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்றோம். ஸோ தோஸ் வாஸ்குலர் பிளான்ஸ் ஆர் என்னன்னா சீடடாகவும் இருக்கும் இல்லை நான் சீடட் பிளான்ஸாகவும் இருக்கும். ஸோ விதை இருக்கிற பிளான்ஸ், விதை இல்லாத ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சதை பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் தி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஹியர் ஸ்டடி. அண்ட் நான் வாஸ்குலர் பிளான்ஸ்ல நான் உங்களுக்கு இந்த இமேஜ் காமிச்சிருந்தேன், லைக் கோன்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ்னா ஆன்ஜியோனா என்னது ஃப்ளவர் இருக்கும், ஜிம்னோஸ்பர்ம்ஸில் ஃப்ளவர் இருக்காது. ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் வி ஹவ் ஸ்டடிடு. அண்டர் கிங்டம்ஸ் வி ஹாவ் தலோஃபைட்டா கிங்டம்ஸில் இட்ஸ் அ ப்ரிமிட்டிவ் திங்னு சொன்னு, தென் ரூட்ஸ், பிளான்ஸ், ஸ்டெம்ஸ், லீவ்ஸ்னு இருக்கும், இருக்காது, ஒரு சிம்பிள் பிளான்டாக தான், சின்னதாக சிம்பிள் பிளான்டாக இருக்கும், ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் தே ஆர் நாட் எக்ஸாக்ட்லி ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், க்ரீன் ஆல்கேஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆல்கே, இன் ஆல்கே ஆல்சோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ், க்ரீன், ரெட், ப்ரௌன் வி ஹேட் சீன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் இன் தலோஃபைட்டா வி ஹேட் சீன், கிளாம்டோமோனஸ், ஓல்வாக்ஸ், லோத்ரிக்ஸ், ஃப்ரிட்ஷீலா, தென் ஓல்வா, ஹைட்ரோ டைகேட்டையான், வி தீஸ் திங்ஸ் வி ஹேட் சீன், ஆசிலட்டோரியா, இந்த இமேஜஸ் எல்லாமே வி ஹேட் சீன். ஓகே, ஸோ வாட் ஆர் தி சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தலோஃபைட்டா ஹெட் சீன், மாய்ஸ்ட் வெட் பிளேசஸில் இருக்கும், மல்டிசுல்லராகவும் இருக்கலாம், யூனிசுல்லாக இருக்கும், ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும். ஸோ ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் வி ஹேட் சீன். ஓகே, நவ் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் டாபிக், சி வீட்ஸ் இதான் ஓல்டஸ்ட் பிளான்னு பார்த்தோம், அண்ட் இட் இஸ் எடிபிள், நியூட்ரிஷியஸ் அண்ட் டைப்ஸ் பார்த்துருந்தோம். ஓகே, ஆல்கேஸில் டைப்ஸ் பார்த்துருந்தோம். தென் வி ஹேட் உள்ளோத்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், பைரோகைரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர், கெல்ப், இன் ஓஷன் இட் வில் லிவ் அப்படின்னு பார்த்தோம், ஃபியூகஸ், சார்கசம், ஜெலிடியம், குளோரெல்லா, மில்லட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இது. தென் கிராசில் ஏரியா பேஸ்ட் ஆன் தி பிக்மெண்ட் ஹெட் ஸ்டடிடு. அண்ட் அதர் பிளான் கிங்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரையோஃபைட்டாவில் வி ஹேட் சீன் தி சாலியன் ஃபீச்சர்ஸ், it is the first terrestrial plant as well as autotrophic plant, and it is a small multicellular green plants. It doesn't have proper roots or leaves, and it is a non-vascular plant. Okay, so these things we had studied. Example mosses, here you can see the image again, and liverworts, enteridophyta naina solirna ferns mari இருக்கும், க்ரோட்டன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து டெட்டோஃபைட்டா குரூப்ல தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓகே, ஸோ இட் இஸ் அ டெரஸ்ட்ரியல் வாஸ்குலர் பிளான்ட், ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் வாஸ்குலர் பிளான்ட். ஓகே, யூஸ் அஸ் அ மெடிசன், சாயில் பைண்டர்,
ஓகே, இட் இஸ் சீன் இன் டேம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸ். அப்புறம் ஹாஸ்டைல் ஈக்கோசிஸ்டம் பார்த்துருந்தோம். ஓகே, ஃபர்ன்ஸு இதெல்லாம் கிளாசிஃபிகேஷன்ஸாக இதில் பார்த்துருந்தோம். அசோலா, செலாஜினல்லா இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஓகே, ஜிம்னோஸ்பர்ம்ஸில் பைன்ஸு, கோன்ஸு, சைக்காஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இட் இஸ் அ உட்டி ஷ்ரப் அண்ட் ட்ரீஸ், லார்ஜஸ்ட் ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ஸ். இட் ஹேஸ் டேப் ரூட் சிஸ்டம். இட் வில் பி அஸ் இரெக்ட் ஏரியல் அண்ட் பிரான்ச்டு ட்ரீ. இட் தி லீவ்ஸ் ஆர் மைக்ரோஃபில்லஸ் ஆர் மெகாஃபில்லஸ், எப்படி வேணாலும் அதில் இருக்கும். எக்ஸாம்பிள் சைக்காஸ் ட்ரீஸ் பார்த்தோம். இதுதான் சைக்காஸ் ட்ரீ பார்த்துருக்கோம்ல நம்ம. ஹோப் யூ ஆல் ரிமெம்பர் திஸ். திஸ் இஸ் செட்ரஸ் டியோடரா. இந்த ஸ்ட்ரக்சர் யூ கேன் சி ஹியர். ஓகே, அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னால என்னது, ஃப்ளவரிங் பிளான்ஸ்னு பார்த்தோம். இட் இஸ் அ டெரஸ்ட்ரியல் வாஸ்குலர் பிளான்ட். இட் இஸ் யூஸ்ட் எ ஃபுட், ஃபோடர் அண்ட் மெடிசன். ஸோ தீவனம் ஆனிமல்ஸ்க்கு தீவனமாகவும், ஃபோடர்னா தீவனம். ஓகே, தீவனமாக யூஸ் பண்ணால் நம்மளும் ஃபுட்டாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி மெடிசனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் மே பி அ டைகாட் ஆர் மோனோகாட். இட் மே ஹாவ் அ டைகாட் ஆர் மோனோகாட் டைப் ஆல்சோ. ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் வி ஹவ் சீன். எக்ஸாம்பிள் யூகலிப்டஸ், சோல்ஃபியா இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, நவ் கம்மிங் டு தி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன். ஸோ பிளான் தட் ஹேஸ் நோ சீட்ஸ் பட் நோ ஃப்ளா, சீட்ஸ் பட் நோ ஃப்ளாஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இது என்ன இதில் படித்தோம் நம்ம? இன் ஆன்சர் இஸ் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். தி ஆன்சர் இஸ் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஓகே, பிளான்ஸ் ஹேவிங் வாஸ்குலர் டிஷ்யூ without seeds, the answer is pteridophytes. Okay, so hope you all remember about this plant kingdom thoroughly. Enna plant kingdom padichunga, thallophyta, bryophyta, pteridophyta, gymnosperms and angiosperms. Pteridophytes ku p silent, you should pronounce it from t only. P is silent, so how do you pronounce this? Pteridophyte. It's pteridophytes. Okay, similarly gymnosperm pathina gym, gym no no sper, sperm sperm, sperm s vandu s nu solrom. So gymnosperms it pronounce sperm. Okay, now next question is, vascular tissue for conduction of water and other substances is present in which of the following? So edhila vandu water and other substances irukum, I mean வாஸ்குலர் டிஷ்யூ வந்து எதை கண்டக்ட் பண்ணும், வாட்டர் கண்டக்ட் பண்ணுற டிஷ்யூ பேர் என்ன? சைலம். ஓகே, ஸோ தீஸ் சைலம் அண்ட் ஃப்ளோயம் இதுதான் வந்து வாஸ்குலர் டிஷ்யூன்னு நம்ம படித்தோம் இல்லையா. இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஆஃப் தீஸ். ஆன்சர் இஸ் வாட்? போத் ஆஃப் தீஸ். போத் ஆஃப் தீஸ்னா எது எது? ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் பிரைடோஃபைட்டா. இது ரெண்டுத்துலேயுமே வந்து வி கேன் சி தி வாஸ்குலர் டிஷ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ட்ரா தி ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட். What are the plant kingdom has studied here? Cryptogam and phanerogam. Plant kingdom first is two subdivision enna cryptogam and phanerogam. Then cryptogam is subdivided into thallophyta, bryophyta, pteridophyta. Then phanerogam is subdivided into gymnosperm, angiosperm. Okay, then thallophyta is subdivided into again as algae, fungi, lichens. Okay, this angiosperms are subdivided into monocot and dicot. Two things. Cot na erkne sollirka ungalku. Cot means cotyledon. Here mono means single. Only one will be there. One cot will be there. So it is told, said as what? Mono. Okay, monocot. Di means two. So two cotyledons are there. So dicot nu sollu. Okay, fine. Shall we have the clear thing of this plant kingdom? Yes. Plant kingdom is subdivided into two. One is cryptogam, another one is phanerogam. Okay, now cryptogam is subdivided into thallophyta. You can pronounce here thal, thal, lo, low, phy, theta. How will you pronounce this? Thallophyta, thallophyta. Similarly bryophyta, how will you pronounce this? Bry, bry, bry. B-R-Y-O. Okay, Brio, Brio. Okay, P-H-Y, Phi, T-A-T-A, Brio, Phyta. Okay, Brio, Phyta. Then pteridophyta, P is silent here. So T-E is T-R-I, R-D-O, Do,
phyta, pteridophyta, pteridophyta. Okay, next gymnosperm, gym. Just now I told no gymnosperm, and angiosperm is an and gio, gio, sperm. இது வந்துட்டு ஆஞ்சியோஸ்பர்மே அப்படின்னு சொல்லலாம், சிங்குலர் ப்ளூரலால அப்படி சொல்றது இல்லை. ஓகே, ஜிம்னோஸ்பர்மே அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிமிலர்லி ஹியர் ஆல்சோ டெரிடோஃபைட்டா, அதர்வைஸ் டெரிடோஃபைட், பிரியோஃபைட்டா, அதர்வைஸ் கால்ட் பிரியோஃபைட், தாலோஃபைட்டா, அதர்வைஸ் கால்ட் தாலோஃபைட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப்டோகேமேன்னு இருக்குல்ல, கிரிப்டோகேம் இல்லாட்டி கிரிப்டோகேமே, இந்த சிங்குலர் ப்ளூரல் இருக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபெனரோகேம், ஃபெனரோகேமே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் கம்மிங் டு தாலோஃபைட்டா, தாலோஃபைட்டா சப்டட் இன்டு த்ரீ, ரைட். வாட் ஆர் தே? ஆல்கே, ஃபங்கை, லைகன்ஸ், த்ரீ. ஓகே, ஆல்கே, ஃபங்கை, லைகன்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம் இஸ் டிவைட் இன்டு டூ, ஒன் இஸ் மோனோகாட் அண்ட் டைகாட் டூ. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு வி ஷல் கோ டு தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஹியர். What are cryptogams? What are cryptogams? Cryptogams nale seedless plants. What is that? Seedless plants. So seed irukadhu, plant like organism. Okay, so and what are phanerogams? Phanerogams consist of seed bearing plants. Okay, seed irundhuchna adha phanerogams nu solrom. Okay, now what are the pigments in algae? We had studied green algae, red algae and brown algae. Okay, examples of green algae is Lothrix cladophora, CLA, clad, DO, PHO, PHO4, RARA. Okay, cladophora. Then spirogyra, SPI, spy, RORO, GYI, RARA, spirogyra, olva and cara. These will be, these two it will be easier for you. Okay, next is the red algae, Bathra, Polysiphonia. Brown algae is Laminaria, Fucus, Sargassum. Okay, S-A-R, Sar, G-A-S, Gus, S-U-M, Sum, Sargassum. Okay, see, I had seen many of you can't able to pronounce these words. These are simple words, but pronunciation is your question mark. So for that, you people have to learn this louder at your home. வீட்டில் நல்லா சத்தமாக இதை படிங்க. ஓகே, வாய் விட்டு படிக்கும் போது தான் யூ கேன் கம் டு நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் தட். ஓகே, தப்பு இருந்துச்சுன்னா யூ மே நோ. இப்போ நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு தெரியுதுல்ல, ஸோ யூ ஜஸ்ட் கம்பேர் தட் ஹவு யூ ப்ரொனவுன்ஸ் அண்ட் ஐ ப்ரொனவுன்சிங். ஓகே, ஸோ அண்ட் ஸ்பெல்லிங் வந்து சிலபலோட பார்க்கணும். சிலபல் மீன்ஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், லேமினேரியான்னு இருக்கு இங்கே. ஓகே, தி சிலபல் இஸ் ஹியர் லே மீ நே ரியா, அஞ்சு சிலபல் இருக்கு. ஓகே, மீன்ஸ் வாட்? லே, எல்ஏ லே, எம்ஐ மீ, என்ஏன்ன, ஆர்ஐ ரை யா. ஓகே, ஸோ லேமினேரியா அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி சிலபஸை ஒரு நடுவில் லேனா எல்ஏ பக்கத்தில் ஒரு லைன் போடுங்க, ஸ்லாஷ், எம்ஐ ஒரு ஸ்லாஷ், என்ஏ ஒரு ஸ்லாஷ், ரியா ஒரு ஸ்லாஷ், இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர். ஸ்பெல்லிங் தெரிஞ்சாதான் எழுதும்போது கரெக்ட், ஸ்பெல்லிங் தெரிஞ்சிட்டு படிச்சிங்கன்னா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. செகண்ட் திங், எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட், ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இஃப் யூ ரைட் தட், தேர் வில் பி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ ப்ளீஸ் வீட்டில் படிக்கும் போது வாய் விட்டு சத்தமாக இதை படிங்க. மனசுக்குள்ளே படிக்காமல் மனமனன்னு படிக்காமல் லேமினேரியா, ஃபியூக்கஸ், சார்கசம் இப்படி படிங்க சத்தமாக. ஓகே, ஸோ இப்படி படித்து பழகுங்க, ஸோ தட் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ப்ரொனவுன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், கிவ் எனி ஃபைவ் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தாலோஃபைட்ஸ். எனி ஃபைவ் நீங்கள் எழுதுனா போதும். ஐ ஹேட் கிவன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபீச்சர்ஸ். இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஃபைவ் எழுதுனா போதும், மார்க் வில் பி கிவன். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன், இங்கே எனி ஃபைவ் தான் க்வெஷ்சனில் உங்களுக்கு எக்ஸாம் க்வெஷ்சனில் என்ன கேட்டிருக்கோ, எத்தனை பாயிண்ட் கேட்டிருக்கோ அத்தனை நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, சப்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த க்வெஷ்சன் கேட்டிருந்தா சொல்கிறேன். ஓகே, ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் அண்ட் வெட் பிளேசஸ் அண்ட் இட் இஸ் அன் யூகாரியோடிக் ஆர்கனிசம். இட் கேன் பி மல்டிசிலுலர் ஆர் யூனிசிலுலர். இட் டசன்ட் ஹாவ் ரூட்ஸ்.
stems or leaves, then they are autotrophic in nature. They do have chlorophyll and other pigments for carrying out photosynthesis. So idukana irukku chlorophyll irukku enna pigments na adu colors. Okay, fine. It reserve the food and it will be generally starch. Starch adha adu seithu vechukom food. Okay, starch na adu kelangu mari or urla kelango illa or maravalli kelango andha mariyana kelangu type la dhaan adu vechirukku. ஓகே ஃபுட்டை அப்படி தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே நெக்ஸ்ட்டு மெனி சாரி மென்ஷன் எனி ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் பிரியோஃபைட். தெர் ஆர் மெனி ஃபீச்சர்ஸ் யூ மே மென்ஷன் எனி ஃபோர் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் இன் ஆட்டோட்ராஃபிக், ஸ்மால் மல்டிசெல்லுலர் க்ரீன் பிளான்ட்ஸ், நோ ப்ராப்பர் ரூட் அண்ட் லீவ்ஸ், இட் டசன்ட் ஹாவ் வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நான் வாஸ்குலர் plants. Okay, so these are the four points. You may write other points also concluding to your four salient feature here. Okay, fine. Next is explain any two plant kingdom with example. What are the plant kingdoms you had studied? Thallophyta, bryophyta, pteridophyta, gymnosperms and geosperms. Anji padichirukom question parunga any two plant kingdom la ketirukanga. So any two you can write either we had given here, actually here it is mentioned as two, so you can write any two. Bryophytes, pteridophytes kudukalam illa gymnosperms angiosperms edhu venala neenga kudukalam anju la edha rendu eduthu ezhudhuna podum. So adoda points neenga clear ah kudukkeenga. Okay, fine. So be ready for the test. Okay, எழுதி பாருங்க வீட்டில். மெனி ஆஃப் யூ ஆர் நாட் ரைட்டிங் தி கிளாஸ் ஒர்க் ப்ராப்பர்லி. ஐ கேன் சீ தேட் இன் ஹியர் இன் ஸ்கூல். ஓகே, ஸோ கிளாஸ் ஒர்க் வந்துட்டு கண்டினியூஸாக எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஏனோ தானோ கிரிக்கிட்டு வராதிங்க. லெஜிபிளாக எழுதுங்க. டயக்ராம்ஸ் இருந்துன்னா ப்ராப்பராக வரைங்க. டார்க் ஷேடெல்லாம் வரையாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, க்வெஸ்சன் பேட்டர்ன் வில் பி 5 2 மார்க்ஸ். ஸோ ஃபார் பயாலஜி யூ வில் பி ஹேவிங் 10 மார்க்ஸ் டோட்டலி. பட் 2 மார்க்ஸ்ன்றதுனால நீங்கள் ஜஸ்ட் இதில் இருக்க 2 மார்க் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. யூ ஹாவ் டு ரீட் எவ்ரி திங். இதில் தி கொஷின்ஸ் பி ஆஸ்ட் அக்கார்டிங்லி. மார்க்குக்கு ஏற்ற மாதிரி 2 மார்க்னா எதுலேருந்து வேணாலும் 2 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ எனிஹவ் யூ ஹாவ் டு ரீட் ஓவரால் லெசன். ஓகே, ஆல் தி லெசன் கோ த்ரூ தரவ்லி. ஓகே, கிளாஸ் ஒர்க்கை நல்லா தரவாக பாருங்கள். ஓகே, so please be thorough with the classification of plants, algae colors, pigments, cryptogram, fluorogram, salient features of thallophytes, then examples in bryophytes, pteridophytes, gymnosperm, angiosperm, idala thorough irunga. Okay, so please read everything. Okay, fine. All the best and thank you.